18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. வீட்ல அக்கடான காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கும் போது இங்க காப்பி தாரியா இல்லையான்னு ஒரு சவுண்ட் வரும்போது ஏகப்பட்ட கோபம் அப்படியே சர்னு வரும்னா அந்த நேரத்துல வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார், உள்ள போலான்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள சேசா ஒரு சின்னதா கோபம் அதிகரிக்கும். அப்படி இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தோட இன்னைக்கு தர்பாருக்குள்ள போறோம், வாங்க. நீ சரியான சிங்காதி சிங்க தரிச்சு நின்று வெல்லு. திமுகவை அழைத்தார்களா அல்லது அழைக்காமலே திமுக செல்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இதை வந்திருக்கிற செய்தி திமுக அதிலே கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கிறது. அவர்களையும் அழைத்துக் கொண்டு மாநாடு நடத்துவது என்பது மக்கள் மத்தியிலே ஆச்சரியமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப இந்த கேள்வி அவசியம் இல்லாதது என்று கருது. ஒரு அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில இடம்பெற வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சியுடைய நோக்கம். முதல்ல முதலமைச்சர் ஒன்று ஆளணும் இல்லை வெள்ளம். பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியார் பெரியாரை தொடாம இங்கே அரசியல் செய்ய முடியாது. நம்ம அண்ணன் இருக்காரா, செந்தமிழ் அண்ணன், அண்ணன் சொல்லியிருக்காரு, எனக்கு இன யாரும் இல்லை, நான் எல்லாருக்கும் வழி சொல்லுவேன், என்னுடைய விஷயத்தை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுதாக. ஆமாம், நான்லாம் பெரிய ஆள் தெரியும்ல, என்னையா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்ட, ஐயா இந்த குடிக்கவளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கண்ணா, ஏன் நல்லா குடிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு, எதுக்குன்னு தெரியலையே. நான் எதிர்த்து மோதி வீழ்த்துற அளவுக்கு இங்கே ஒருத்தரும் தலைவர் இல்லை, அதனால் அதை விடுங்க. என் தத்துவம் தான் தலைமை இருக்கும். நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கை, நீங்கள் இந்த வாட்டி 26 தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளும் போது நாங்கள் எப்படி ஆட்சி செய்வோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை பாருங்கள். அது இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சி தான் செய்தான்னு பாருங்க. அது இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சி தான் செய்தான்னு பாருங்க. நல்லா குடிங்க, நல்லா குடிச்சு நாட்டை வளங்க, இது பண்ணுங்க. வேற நான் என்ன சொல்றது இருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில பங்கு, ஐக்கிய குஜராத் ஆட்சியில பங்கு, தேவேகவுட ஆட்சியில பங்கு, பிபி சிங் ஆட்சியில பங்கு, வாஜ்பாய் ஆட்சியில பங்கு அப்படின்னா. சரி 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 பெருமக்களே, சரி பெருமக்களே, நீங்க ஆட்சியில யாருக்கும் அது அதிகாரத்துல பங்கு தர வேண்டாம், பங்கு தர வேண்டாம், வேண்டாம், தராத. நீ சரியான சிங்காதி சிங்க தரிச்சு நின்று வெல்லு. இந்த அவர் சொல்றாருல 100 வரும்னு, 26 200 அடிப்போம், நீங்க என்ன சொன்னீங்க 200? அதான் முதல்வருக்கு, முதல்வருக்கு நீங்க சொல்லுங்க, அவர் கேட்கிறாருங்க, தனிச்சு நின்று வெல்லுங்க, வெல்லுங்களே, உறுதியா நின்று நான் தனிச்சுதான் போட்டிருக்கேன். என்னால எல்லாருக்கும் பாதிப்பு இருந்தீங்க, இப்ப திடீர்னு பாதிப்புங்கிறீங்க, எனக்கு நல்லா இருக்கு, எந்த பாதிப்பும் கிடையாது. தெலுங்கானால ஒரு இடத்துல அவங்க எல்லாம் ரொம்ப பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிறதாக, அவங்க புள்ளக்காடு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா அது எப்படி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெய்னரை தூக்கி அந்த வச்சு அதில் கண்டெய்னர் பள்ளிக்கூடத்தை ரெடி பண்ணிட்டாங்களா, உள்ளக்காடெல்லாம் படிக்கி, ஏற்கனவே கண்டெய்னரை ஆஸ்பத்திரி வேறு வச்சுருக்காங்க. அந்த அக்கா இதுக்கு முன்னாடி போராட்ட களத்தில் இருந்தவங்க. ஆ, எங்கள் பிள்ளைக படிக்கணும்னா நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் தெலுங்கானாவில் கட்டப்பட்டிருக்கிற கண்டெய்னர் பள்ளிக்கூடம். முலுகு மாவட்டத்துக்கு உட்பட்ட பங்காரப்பள்ளி அப்படிங்கிற கிராமம் வனத்துறைக்கு உட்பட்ட இடங்கிறதுனால அங்கே பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு வனத்துறை அனுமதி கொடுக்கல. ஓஹோ, அப்படியா, சரி, நீங்கள் எப்படி செஞ்சால் நாங்கள் அப்படியே சும்மா இருப்போமோ அப்படின்ட்டு மக்களுக்காக வனப்பகுதியில் கண்டெய்னர் மருத்துவமனை கட்டின மாதிரி என் மாவட்ட ஆட்சியருடைய நிதி இருக்குல்ல, அதிலிருந்து 13 லட்சம் ரூபாயை ஒதுக்கி கண்டெய்னர் பள்ளிக்கூடம் ஒன்றையும் கட்டி அதை திறந்து வச்சிருக்காக சீதக்கான்னு அழைக்கப்படக்கூடிய அமைச்சர் தரசாரி அனுசியா, நல்லவு தான் பொழுது. இந்த தண்ணி, கரண்டு, படிப்பு, இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் கிடைக்க வன விதிகளில் திருத்தத்தெல்லாம் கொண்டு வரணும்ப்பா
அப்படின்னு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு காலத்தில் நக்சலைட் இயக்கத்தில் கையில் துப்பாக்கியோடு இருந்த சீதாக்கா கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை நோக்கி செயல்பட்டு வர்றதும் தான் இப்போது இங்கே செமச்சினா இருக்கு. ஏ படிப்புங்கிற ஆயுதம் இருக்குல்லா, அது பயங்கரமான ஆயுதம்லா. எல்லா இடத்துலையும் புது பஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா அந்த நெய்வேலியில புது பஸ் உடலை போல் இருக்கு. ஏன்னா அது பழுப்பு நிலக்கரி இருக்கிற இடம் இல்ல, அதனால அப்படியே இருக்கட்டும் உட்டாக போல் இருக்கு. அங்க ஒரு பஸ்ல பின்னாடி படிக்கட்டு உடஞ்சு தொங்கி இருக்கு. அந்த கண்டக்டருக்கு என்ன ஒரு அக்கறை தெரியுமா, ஐயா எம்மா பின்னாடி படிக்கட்டு உடஞ்சு தொங்குது, இதுல வந்து இறங்காதையே ஏறாதையே முன்னாடியோ இறங்குன்னு அக்கறையோட சொல்லியிருக்கா. அப்படி நல்ல கண்டக்டர். மாணவர்களிடையே முட்டிக்கிட்டே இருக்குதே, இந்த பள்ளிக்கூடத்தில் கத்தி தூக்கிட்டு வரானே, இந்த பயக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறானே, என்ன செய்யலாம், வருங்கால சந்ததியினர் இப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட என்ன செய்யலாம்னு கேட்டோம். மக்கள் லட்டு லட்டா தூக்கி பதில வச்சு விட்டாங்களா. கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்குது தம்பி. டீச்சர்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் பண்றது இல்லை, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குது பசங்களுக்கு. நாங்கள் படிக்கும்போது எங்களை அடிப்பாங்க, கட்டிங் பண்ணிக்கிட்டு வந்த அந்த ஒழுங்கு இல்லைனா அது இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த வாழ்வியல் சேஞ்சே வந்து அடிக்காமல் கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிள்ளைங்க தப்பு பண்ணால் கண்டிப்பாங்க அடிப்பாங்க வைப்பாங்க, இப்போலாம் சுத்தமாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனாலவே பிள்ளைங்க என்ன பண்ணிச்சுக்க, அட்வான்டேஜ் எடுத்துச்சுக்க, நீங்கள் மிரட்டினா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் போய் இப்போ ரொம்ப காலமாயிடுச்சு. இது டீச்சர்ஸே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, எங்களுக்குரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, குரு அப்படிங்கிற ஸ்தானத்தை இழந்து அவங்க இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் படிக்கும்போது நல்லொழுக்கம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா எல்லாருமே செல்ஃபோனில் அடிக்டாக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் கண்டித்தா வந்து மாணவர்களுக்கு வந்து அதை வந்து தவறாக நினச்சிக்கிறாங்க. ஏதோ நாங்கள் சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, இன்றைக்கி கிளாஸ் அடுத்தமாக முடிஞ்சா போனோம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. ஆனால் அப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு டீச்சர்ஸ் வந்து பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ காமிக்குது, அதை வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் ஸ்கூல் என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பாகவே நினச்சிடுறாங்க. அப்போ நம்ம பிள்ளையும் இப்படி தான் அடிப்பாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸே விளக்கிடுறாங்க. டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உறவை வந்து பேரண்ட்ஸே விளக்கி வச்சிடுறாங்க. ரொம்ப இதாக டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ வர்ற பசங்க எல்லாமே, பசங்களும் சரி பிள்ளைகளும் சரி. எங்கள் கிளாஸ் பசங்க மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லாமல், சார்னா நல்ல சார் இல்லை, எங்கள் சார் தமிழ் சார் இருக்கார் எங்கள் கிளாஸ் சார், அவர் ரொம்ப நல்ல சார், எல்லாமே நல்லா தான் சொல்லுவார், தப்பு செஞ்சால் கூட ரொம்ப அடிக்க மாட்டார். வாத்தியர் வந்து பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு வந்து பொம்பளை வீட்டுக்கு தாய் தாப்பங்க போய் கேட்குறாங்களோ அது வரைக்கும் மாணவர்கள் எங்கேயுமே திருந்த மாட்டாங்க. ஐயா நாம தமிழ்ல மணிக்கணக்கா பேசுறோம், பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் மயில் வைத்த குயில் இருக்குல்ல அதான் திருதேவியோடைய மகருக்காகல்டா, அவங்க தமிழ் பேசியிருக்காக ட்ரெண்டாகி போச்சுங்க, ட்ரெண்டாகி போச்சு. உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹாவ் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான். நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு தான் எனக்கு நானும் என் ஃபேமிலியும் இந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே அன்பை எனக்கு கொடுப்பீங்கன்னா நம்புகிறேன். ஐயா ஐயா இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சடக்குன்னு அவரே தட்டை தூக்கிட்டு மாலையும் கையில் வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு பெரியாரையாவுக்கு போய் போட்டு வணங்கியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீன்னு நம்ம திமுக இளைஞரணி தலைவர் இருக்காரலாம் அவர்கிட்ட போய் கேட்டோம். ஏன் ரொம்ப நல்ல விஷயம் தானே, யாராக இருந்தாலும் பெரியவரை தொடாமல் வர முடியாதுல்லா அப்புடின்னு டப்பு டப்புன்னு ஊடகமாக அவங்க சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியார் பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
நம்ம பாசாக்கால இருந்து ஒருத்தர் முத்து முத்தா சில விஷயங்களை உதுத்திருக்காரு. என்னையா இது கூத்து, மதுக்கடையை வச்சிருக்கிறவளே கூப்பிட்டு போராட சொல்றது எந்த விதத்துலயா ஒத்துக்க முடியும்? ஏயா, சூரியன் கிடக்க உதிக்கிறான், மேற்க மறையறான், வடக்க உதிக்குன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமானே? அவரு ஆதங்கத்தை அழகா சொல்லியிருக்காரு. திருமாவளவன் நடத்துகிற இந்த மாநாடு வரவேற்கத்தக்க மாநாடு. பாரதிய ஜனதா கட்சி மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிற திருமாவளவன் நடத்துகிற மாநாட்டை வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் திமுகவை அழைத்தார்களா அல்லது அழைக்காமலே திமுக செல்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிற செய்தி திமுக அதிலே கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்படி அந்த செய்தி உண்மையாக இருக்குமேனால் ஒரு பெரிய கொப்பரை பாலிலே ஒரு கிலோ மனித மலத்தை கொட்டுவதாக அமைந்துவிடும். அடுத்த அட்டாக்ல நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருக்காருயா, அவருக்கு ஏக சந்தேகம் போல் இருக்கு. இந்த மத்திய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. என்னங்க அவர் மது ஒழிப்பு சம்பந்தமா எல்லாம் பேச? இல்ல 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 இல்ல, எனக்கு டவுட் இருக்கு, டவுட் இருக்கு. ஏன்னா மது விற்பனை மது ஒழிப்ப மது விலக்கு அமுல்படுத்துறதா இல்லையா என்கிற பிரச்சனை எல்லாம் மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட உரிமை. அது அப்படிப்பட்ட மாநில அரசுகளுக்கு அதிகமான உரிமை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியா பூரா மதுவிலக்கு அமலாக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை சட்டத்தை கொண்டு வந்தா அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது தெரியல. இருந்தாலும் மது ஒழிப்பு என்கிற அதை முன்னிறுத்த காரணத்தினால எங்கள் கட்சியின் சார்பிலேயே நாங்கள் கலந்து கொண்டதை தான் தீர்மானிச்சிருக்கோம். எங்களையும் அழைச்சிருக்காங்க, நாங்களும் போகிறதா தெரியும். சைக்கிளை வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆடி பாடி போய்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் இந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்கு இல்லையா, ஏங்க அது என்னங்க மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஐயா லேசா கொஞ்சம் புன்னகை ஊத்துருக்கார். யார் வந்து மதுவை ஒழிக்கக்கூடிய அதிகாரத்தை கையில வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் அழைத்து கொண்டு மாநாடு நடத்துவது என்பது மக்கள் மத்தியிலே ஆச்சரியமாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது, புதிராக இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் தேர்தல் நேரத்தில் சரியாக முறையாக வாக்குச்சீட்டின் மூலம் மக்கள் கொடுப்பார்கள். ஒரு அதிகாரத்தை கொடுங்க, ஒரு மந்திரியை கொடுங்க அப்படின்னு கேட்கல என்ன தப்பு, என்ன தப்புன்னு கேட்கறேன் அப்படின்னு லேசா கொஞ்சம் கோவப்பட்ட அப்படி ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அது இடையில வந்து தேர்தல் காலத்தில் நாங்கள் சொல்றதில்ல, இது எங்களுடைய நிலைப்பாடு. வந்து அதிகாரத்தை வந்து ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் 99 அடி எடுத்து தேர்தல் அரசியல் அடி எடுத்து வச்சப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 2016 கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசியிருக்கிறோம். அது போதிய அளவுக்கு நான் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வி அவசியமில்லாதது என்று கருதுகிறேன். நீலகிரி பக்கம் அப்படியே போனோம்னா புழு கலர்ல நீல குறிஞ்சி பூத்து அப்படியே கண்ணெல்லாம் பளபளபளபளபளன்னு தெரியுதுயா. என்ன செய்ய, அங்க இருக்கிறவங்க சடக்குன்னு பார்த்துருந்தாங்க, இங்க இருக்கிறவங்க இப்படித்தானே பார்க்கணும். பிரபலமான விஷயம் நடந்திருக்குது. இந்த காலை வச்சு அம்பு விட்டா ஏன் நமக்கு கையை வச்சு விட்டா கூட கருதியாது. அந்த பாப்பா காலை வச்சு அம்பு விட்டு குறித வராம பதக்கம் வாங்குச்சு. அப்புறம் எம்பி குதிச்சு பதக்கம் வாங்கின தம்பியெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழா நடத்தி சீர்சனத்தில் செஞ்சு கௌரவப்படுத்தி சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்தையே காட்டி விட்டாள்ளா. Thank you.
இது ரொம்ப நன்னாவே எடுத்திருக்காங்க, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. அவருடைய லைஃப்பில் இந்த பதவி ஏற்றின அப்புறம் அவர் என்ன பண்ணுறார் ஏது பண்ணார், ஓட்டு நம்ம விஜய்க்கு தான். மக்களே, அடுத்து நீங்க உசாரா இருக்க வேண்டிய இடம் ரோடு. ரோட்ல காரு பைக்கு இதெல்லாம் மட்டும் போகாது, மாடு ஆடெல்லாம் இருக்கும். திடீர்னு அதுக்கெல்லாம் கோவம் வந்து சண்டை ஓடும், நேரம் வண்டியில வந்து விழுந்துடும். அதனால மாட்டை குறை சொல்ல முடியாது, நீங்க தான் பார்த்து போகணும், பார்த்துக்கிடுங்க. அதாவதுங்க, நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகை பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிற மாதிரி எங்கேயாவது வச்சுட்டு போங்க. ஆனா அதை எங்க வச்சிருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பேர் உழைக்காமலேயே ஆட்டையை போடணும்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இப்படித்தான் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க, பணம் பூரா போச்சு. ஐயா, ஒருத்தர் பூ வாங்கணும்னு ஆசையாக மனைவிக்கு வாங்கணும்னு போயிருப்பார் போல் இருக்கு. அப்படியே பூ வாங்குறதுக்கு இப்படி கையை நீட்டிருக்காரு. பக்கத்தில் ஒருத்தன் அப்பாவியாக இருந்தவன் சடக்குற ஒரு பையிலிருந்து அப்படியே லேசாக ஒரு 1.5 லட்சம் ரூபா போனியான், தூக்கிட்டு ஓடி போயிட்டான். தர்பார்